உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த எல்லாரையும் விட எனக்கு அந்த கயல் மலையும் அவ குடும்பத்து மலையும் உச்சக்கட்ட கோபமும் வெறியும் இருக்குடா. கயல் அவளை ஆலமரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஆனா அவ வெறும் வாழமரம். அவளை நான் ஒரு வெட்டு வெட்டினா மொத்தமா கொலை செஞ்சிருவான். சரியான நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, முன்னெல்லாம் அவ வாயில தான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருப்பா, ஆனா இப்ப கை நீட்டுற அளவுக்கு வந்துட்டானா அவளை சும்மாவே விட கூடாதுப்பா. முடிவு, சம்பந்தி அம்மா வராங்க, இன்னும் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி நடி, அப்பதான் கயல் மேல கோபம் அதிகமாகும். ஏற்கனவே உசுறு போற மாதிரி தானே வலிக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்து. வாங்க சம்பந்தி. சம்பந்தி உட்காருங்க. வாங்க சம்பந்தி உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். அந்த கையில எதுக்கு இப்படி சைக்கோ மாதிரி வெறி பிடிச்ச அலையறான்னு தெரியல. பெரியமாங்கிறது இன்னொரு தாய் மாதிரி, அந்த மரியாதை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா பாத்தீங்களா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க ரெண்டு பேர் மேல கூட தப்பு இருக்கு. டிரைவர், வண்டிய கயல் வீட்டுக்கு விடுங்க. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. விடு, இதெல்லாம் நடக்கணும்னு விதி போல. அதான் நம்மள மீறி எல்லாம் நடந்திருக்கு. புலம்பிட்டு இருக்காம வேற வேலை இருந்தா போய் பாரு. கயல், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமே அந்த எழில் தான். பாரு பெரியப்பாவுக்கு நமக்கும் பிரச்சனை ஆயி போச்சு. ஆணி வெறி அசிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. சுப்பிரமணி கை நீட்டி வேற அடிச்சிட்டேன், உனக்கு வேலை போயிடுச்சு. ஐயோ, இனிமே நீ எழில மொத்தமா ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. டீன் கோவப்படுவாருன்னு தெரியும், ஆனா வேலையை விட்டு போக சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த ஹாஸ்பிட்டல்லையே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனுஷன் அவர் மட்டும்தான். எனக்கு பெஸ்ட் நர்ஸ் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ என்னை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கௌதம் என்னை டார்ச்சர் பண்றப்பெல்லாம் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவர் தான் என்னை ஆறுதல் படுத்தினாரு. அந்த சிட்ஃபன் தியாகராஜன் கேஸில் என் பேச்சை மட்டுமே நம்பி தியாகராஜனோட டெஸ்ட் ரிப்போர்ட் கூட பார்க்காம அவர் போய் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாரு. கண்ணை மூடிட்டு என் பேச்சை நம்பின மனுஷன் அவரு. கையில் என் பொண்ணு மாதிரி அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்ன மனுஷனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போன்னு சொல்லிட்டாரு.